ட்ராட்ஸ்கி எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, தன்னுடைய மனதில் உள்ளதெல்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர். யாருமே லெனினை வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனால் ட்ராட்ஸ்கி வந்து பப்ளிக்காகவே லெனின் சொல்கிறதாச்சும் தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மேடையிலேயே வந்து லெனின் இப்படி நினைக்கிறது தப்பு, இப்படி சொல்கிறது தப்பு அப்படின்னு பேசக்கூடியவர். பொலிட் பியூரோ மீட்டிங்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, லெனினை எதிர்த்து இவர் நிறைய பேசியிருக்கார். லெனின் சொல்கிறது அதில் தப்பு இருக்குது, இதில் தப்பு இருக்குது, இது சரி வரும், இது சரி வராது அப்படின்னு பேசக்கூடியவர். இதனாலே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த பொலிட் பியூரோ மெம்பர்கள்லேயே நிறைய பேர் வந்து ட்ராட்ஸ்கியாக வெறுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, லெனினுக்கு அப்புறம் ட்ராட்ஸ்கி வந்துட்டா என்ன பண்ணுறது, இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி லெனின் இருக்கும்போதே ட்ராட்ஸ்கிக்கு எதிராக வந்து நிறைய காய் நடத்துகிறாங்க. ஆனால் லெனின் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கல, ட்ராட்ஸ்கியை வந்து முழுமையாக நம்புகிறார். ஏன்னா லெனினும் வந்து விவாதங்களை விரும்புபவர், உரையாடலை விரும்புபவர். அதனால அவருக்கு ட்ராட்ஸ்கியை பற்றி நல்லா தெரியுது, நல்லா புரிஞ்சுக்கிறார். 1917 அக்டோபர் புரட்சி நடக்குது, போல்ஷிவிக்குகள் வந்து ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபார்ம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இப்போ நான் சொன்னேன், கோமின்டன் ஆரம்பித்தாங்க, கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் ஆரம்பித்தாங்க, ட்ராட்ஸ்கியோட வற்புறுத்தலின் பேரில் ஆரம்பித்ததாக சொன்னேன் இல்லையா. ஆனால் இப்படி ட்ராட்ஸ்கியோட பேரை கேட்டுக்கிட்டு கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் ஆரம்பித்ததில் நிறைய பேருக்கு விருப்பமே கிடையாது. அதில் ஒருவர் தான் ஜோசப் ஸ்டாலின், இன்னும் சில போலிட் பியூரோ மெம்பர்கள்லாம் இருக்காங்க, லெவ் கமினேவ், கிரகோரி ஜியனோவிவ், மிகைல் கலினின், இப்படிங்கிற இந்த போலிட் பியூரோ மெம்பர்களுக்கெல்லாம் வந்து அதில் வந்து விருப்பம் கிடையாது. இருந்தாலும் லெனின் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஈடுபட்டு இருக்காங்க. இந்த 1920 அப்புறம் மிகப்பெரிய புனரமைப்பு வேலைகளில் ரஷ்யா வந்து ஈடுபடுறாங்க. அந்த நேரத்தில் லெனின் என்ன பண்றாரு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரியாக ஜோசப் ஸ்டாலினை நியமிக்கிறாரு. ஆனால் ஏன் இப்படி நியமித்தோம் அப்படின்னு லெனினே பின்னாடி வருத்தப்பட்டதாக நிறைய புத்தகங்கள் சொல்கின்றன. லெனினே தன் கைப்பட எழுதியிருக்கதாகவும் சில புத்தகங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்டாலினும் வந்து லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அவரும் வந்து மிகச்சிறந்த அரசியல் அறிஞர், படைத்தளபதியாக இருந்து உள்நாட்டு போரில் ஜெயிக்கிறதுக்கு அவரும் முக்கிய பங்காற்றியிருக்கார். ட்ராட்ஸ்கி மாதிரி ட்ராட்ஸ்கியும் சரி ஸ்டாலினும் சரி படைத்தளபதிகளாக இருந்து பணியாற்றினவங்க, அந்த இராணுவ நுணுக்கங்கள் அனைத்தையும் தெரிந்தவங்க. ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க சிலச்சவங்க கிடையாது. இது வந்து ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கான ஆதரவாளர்களையே அப்படியே திரட்டிக்கிட்டு அவர் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டே வர்றாரு. அவருக்குன்னு சொல்லி நிறைய ஆதரவாளர்கள் வர்றாங்க அவர் தலைவராக இருக்கிறதுனால. இந்த நேரத்தில் லெனினுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. 1924 January 21 லெனின் வந்து இறந்து போயிடுது. இப்படி லெனின் இறக்குற சமயத்தில் லியான் ட்ராட்ஸ்கிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவர் ரஷ்யாவில் இருக்கிற காக்கஸ் பகுதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி லெனின் இறந்து போயிட்டாருன்னு தகவல் சொல்கிறாங்க. லெனினோட இறுதிச் சடங்கு எப்போ வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ராட்ஸ்கிக்கு உள்ளுக்குள்ளேயே நிறைய எதிரிகள் இருந்ததுனால, இந்த எதிரிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், லெனினோட இறுதிச் சடங்கு நடக்கிற நேரத்தை அவருக்கு தப்பாக சொல்லிடுறாங்க. லெனின் வந்து 1924 January 21 இறந்து போயிடுறாரு. அவருடைய இறுதிச் சடங்கு ஊர்வலமும் சரி, அந்த இறுதிச் சடங்கில் நிறைய தலைவர்கள் உரையாற்றுவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனும் சரி 24 வைக்கிறாங்க. ஆனால் லியான் ட்ராட்ஸ்கிக்கு அந்த தேதியை சொல்லாமல், நாங்கள் தேதியை அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அவருக்கு வந்து தேதியை சொல்லலை. அதற்கப்புறம் அந்த இறுதிச் சடங்கு நடக்குது. அதில் எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. ஜோசப் ஸ்டாலின் லெனினை பற்றி பாராட்டி பேசுகிறாரு, கலினின் லெனினை பற்றி பாராட்டி பேசுகிறாரு, கமினேவ், ஜியானோவிவ் போன்ற தலைவர்கள்லாம் உரையாற்றுறாங்க அந்த இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில். ஆனால் லியான் ட்ராட்ஸ்கியை மட்டும் காணோம். மக்களுக்கெல்லாம் ஒரே பேச்சாக இருக்குது, எங்கே ட்ராட்ஸ்கியை காணோம் அப்படின்னு சொல்லி. அப்புறமேட்டுக்கு தான் தெரியுது ட்ராட்ஸ்கிக்கு வந்து தவறான தேதியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் தெரிய வருது. மக்கள்லாம் கொதிச்சு போயிடுறாங்க. ஏன்னா ட்ராட்ஸ்கியே வந்து அதை சொல்லிடுறாரு, எனக்கு வந்து வேற ஒரு தேதியை சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இப்படி ஊர்வலத்தை நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால ட்ராட்ஸ்கியோட ஆதரவாளர்கள்லாம் கோபம் வருது. அதாவது இப்போ லெனின் மறைவுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாகணும், அதுக்கு வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் ட்ராட்ஸ்கி தான் தலைவராவார்னு மக்கள் எல்லோருமே நம்பிட்டு இருக்காங்க, மெஜாரிட்டி மக்கள். ஆனால் ஸ்டாலின் வந்து அவருக்கு நிறைய ஆதரவெல்லாம் பிடிச்சிருந்ததுனால நிறைய பேர் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு ஸ்டாலினை தலைவராக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், போலிட் பியூரோலேயே நிறைய மெம்பர்களுக்கு ட்ராட்ஸ்கியை பிடிக்கல. மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருந்தாலும் ட்ராட்ஸ்கியை போலிட் பியூரோவில் இருக்க நிறைய பேருக்கே பிடிக்கல. அதனால போலிட் பியூரோ மெம்பர்கள்லாம் ஜோசப் ஸ்டாலினை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதன் பிறகு ட்ராட்ஸ்கிக்கும் ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் அப்படியே உள்பூசல் வந்துக்கிட்டே இருக்குது.
ஸ்டாலின் வந்து கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல்லாம் வந்து பெருசாக அக்கறை காமிக்கல. சோவியத் ரஷ்யா தான் முக்கியம். முதல்ல சோவியத்தில் சோசியலிசத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவோம், அதற்கப்புறம் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் போவோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. இதை வந்து ட்ராட்ஸ்கி ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் மத்தியில் புரட்சி ஏற்பட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சி ஏற்படலை அப்படின்னு சொன்னால் முதலாளிகள் நம்ம நாட்டை சீக்கிரமே கைப்பற்றிடுவாங்க, நம்ம நாட்டில் உள்நாட்டு கலவரத்தை உண்டாக்கி சோவியத் ரஷ்யா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதனால முதலாளித்துவவாதிகள்கிட்ட நம்ம தோற்றுடக்கூடாது. அதற்கு முக்கியமாக நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் செயல்படணும், சர்வதேச அளவில் நாம் எல்லா தொழிலாளர்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக இருக்குது அவர் சொல்கிறார். இருந்தாலும் ஸ்டாலின் அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை, அதெல்லாம் கண்டுக்காமல் கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னலில் கொஞ்சம் அவர் பார்வையை செலுத்தாமல் உள்நாட்டு பிரச்சனையிலே கவனமாக இருக்கார். ஆனால் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ட்ராட்ஸ்கி ஆதரவாளர்களும் ஸ்டாலின் ஆதரவாளர்களும் நிறைய பிரச்சனைகள் வருது. ட்ராட்ஸ்கி வந்து ஸ்டாலின் செய்கிற பல செயல்களை வந்து ட்ராட்ஸ்கி வந்து விமர்சிக்கிறார், ஓப்பனாகவே விமர்சிக்கிறார். ஸ்டாலின் வந்து நிறைய ரீஃபார்ம் பண்ணுறாரு, அதெல்லாம் ட்ராட்ஸ்கி வந்து விமர்சிக்கிறார். இப்படி இதுக்காகலாம் நம்ம போராடி சுதந்திரம் பெறலை, இதற்காகலாம் நம்ம புரட்சியில் ஈடுபடலை, கம்யூனிஸ்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஸ்டாலின் வந்து ஒரு பேரரசன் போல செயல்படுறாரு, பொலிட் பீரோ மெம்பர்லாம் ஒரு இஷ்டத்துக்கு வந்து நியமிக்கிறாரு, பொலிட் பீரோவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதும் சரி மக்கள் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்படுறதும் சரி அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக எலெக்ஷன் நடக்கணும், அந்த எலெக்ஷன்லாம் அரசாங்கம் தலையிடக்கூடாது, ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி தேர்தல்கள்லாம் தலையிடக்கூடாது, அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ரொம்ப நேர்மையாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்லாம் எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் ஸ்டாலின் வந்து அதெல்லாம் கேட்கல, அவர் இஷ்டம் போல் அவருக்கு வேண்டியவங்களை பொலிட் பியூரோ மெம்பராக நியமிக்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி கருத்து வேறுபாடு மிகப்பெரிய அளவில் போயிட்டுரு. அதனால் ஜோசப் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1926 லியான் ட்ராட்ஸ்கியோட மெம்பர்ஷிப்பை, அதாவது பொலிட் பியூரோ மெம்பர்ஷிப்பை புடுங்கிடுறாரு. இனிமேல் லியான் ட்ராட்ஸ்கி பொலிட் பியூரோல ஒரு மெம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லி நீக்கிறாரு. அதனால லியான் ட்ராட்ஸ்கி ஒரு சாதாரண கம்யூனிஸ்ட் தொண்டராக மாறிடுறார். இருந்தாலும் அவர் தொடர்ந்து ஸ்டாலினோட அரசை விமர்சிச்சுக்கிட்டே வர்றாரு. ஸ்டாலின் வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி செயல்படுறாரு, எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்காரு அப்படின்லாம் ஓப்பனாக விமர்சிக்கிறார். இது வந்து ஸ்டாலினுக்கு ரொம்ப கோபத்தை கிளறுது, என்னடா பள்ள புடுங்கினாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உள்நாட்டுக்குள்ளேயே கஜகஸ்தானுக்கு நாடு கடத்திடுறாரு ஸ்டாலின். கஜகஸ்தானில் ட்ராட்ஸ்கியும் அவருடைய ஃபேமிலியும் இருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு பையன் வரலை, ட்ராட்ஸ்கியோட போகலை, அவர் ரஷ்யாவில் இருந்துக்கிறேன் அப்படின்றார் சின்ன பையன். லியான் ட்ராட்ஸ்கி கஜகஸ்தானில் இருக்கும்போது அவரை கொலை செய்கிறதுக்கு கேஜிபி உளவாளிகள் ரொம்ப முயற்சிக்கிறாங்க, அதனால அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்குது, நம்மளை வந்து ஸ்டாலின் உயிரோட விடமாட்டார் அப்படின்னு சொல்லி துருக்கிக்கு தப்பிச்சு போயிடுறார். துருக்கிக்கு தப்பிச்சு போய் அங்கேருந்தும் ஸ்டாலின் அரசாங்கத்தை விமர்சிக்கிட்டே வர்றார். என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டாலின் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தலையிடுறதே இல்லை. இப்போ ஜெர்மனிலையும் சரி இத்தாலியிலையும் சரி ஃபாசிஸ்ட்டுகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்காங்க. முசோலினி இத்தாலியில் ஆட்சியை பிடிச்சிடுறாரு, இங்கே ஜெர்மனியில் ஹிட்லரோட கட்சிக்கு அதிக ஆதரவு பெருகிட்டே வருது. ஹிட்லரோட கட்சியினர் ஃபாசிஸ்ட்டுகளை வந்து கம்யூனிஸ்ட்டுகள்லாம் அடித்து கொள்கிறாங்க, கம்யூனிஸ்ட்டுகளை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் மூலமாக ஸ்டாலின் வந்து ஜெர்மனியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறார். அதனால கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வளராமையே போயிருது. இதையெல்லாம் ட்ராட்ஸ்கி வந்து ரொம்ப பயங்கரமாக விமர்சிக்கிறார். அப்புறம் துருக்கியிலையும் ஒரு உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் வர்றதுனால அங்கேருந்து தப்பிச்சு மெக்சிகோவுக்கு போயிடுறாரு 1937